லச்சா லுச்சா மூணு ஏக்கர் தினந்தோக்கு வச்சிருக்கிற பைய இந்த முத்தனை தேங்காய் முத்தையாவே எதுக்குறானா எங்கடாவே குடிச்சு கொண்டு வந்திருக்கோங்க தந்தைக்கு போற அவன் தேங்காய் வண்டியில மறித்து கொண்டா திட்டிங்களா அத வந்துகிட்டு இருங்க ஐயா ஏய் அந்த வண்டியில உள்ள தேங்காய் எங்க நம்ம இடத்துல இருக்குங்கடா என்னடா இந்த நாத்தார்கா ஜில்லாவுக்கே பெஸ்ட் வில்லன்னா 200 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு ஓனர்னா சுத்து வட்டாரத்துல இருக்கிற சின்ன சின்ன தோப்புக்காரங்க எல்லாம் என்கிட்ட தேங்காய் விக்கிறப்போ டிஏடிஏ புரோக்கரேஜ் எதுவும் கொடுக்காம நீ மட்டும் டைரக்டா டவுனுக்கு கொண்டு போய் வித்து லாபம் சம்பாதிக்கலாம் பாக்குறியா உன்னை சூர தேங்காய் விட்டுட்டு வந்துடாய் நீ எவ்வளவுதான் மிரட்டாலும் உங்ககிட்ட விக்க மாட்டேன் உன் ரவுடிகளை வச்சு பயமுறுத்தி 7-2 ரூபாய்க்கு வாங்கி டவுன்ல 5 ரூபாய்க்கு விக்கிறேன் அட போடா குருமுட்டை இந்த எலனிங்ல டவுனு கொண்டு போற லாரி யாருதுடா என்னது அதோட இன்ஜின் யாருது என்னது அது கூத்துற டீசல் யாருது என்னது அப்ப இங்க 2 ரூபாய்க்கு வாங்கி அங்க 5 ரூபாய்க்கு விக்காம போனா எனக்கு என்னடா மிஞ்சம் வெறும் மட்டை தான் அதுக்காக எங்க வயித்துல அடிக்க பாக்குறியா என்ன பண்ணாலும் சரி உங்ககிட்ட எலனையும் மட்டும் இல்ல மட்டையும் கூட விக்க மாட்டேன் ஆஹா டேய் இந்த முட்டாளுக்கு கிறுக்கு முத்திருச்சுடா அப்ப முட்டாள முத்துன எலனியால அடிச்சா போச்சு பின்ன ஏன் லேட் பண்ற புரிவி தள்ளிடு குறி பார்த்து காலில் போடுறேன் அம்மான்னு கட்டாதரா வித்துறேன் வித்துறேன் உனக்கே வித்துறேன்னு கதறணும் உனக்கு சத்தாலும் விக்க மாட்டேன் இனி பிரயோஜனம் இல்லடா இவனை புழிஞ்சு பால் எடுத்துட வேண்டியதான் சிங்காரா வயத்துல போடு ஏன் இப்படி நீ வேதனைப்பட்டு என்னையும் வேதனைப்படுத்துற சும்மா என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத விப்பேன் விக்க மாட்டேன் ஒரு வார்த்தையில பதில் சொல்றான் விக்க மாட்டேன் விக்க மாட்டேன் விக்க மாட்டேன் விக்க மாட்டேன் அவ்வளவுதானே உன்னை இனி சும்மா விடக்கூடாது ஏய் முத்தின தேங்காயால மூஞ்சல் ஒண்ணு போடுங்க 32 பல்லு உடைஞ்சு அவங்க இனி பேசவே கூடாது டேய் பொறம்போக்கு முத்தின தேங்கா முத்தையா அம்மு நீயா நான் தாண்டா ரவுடிங்களை வச்சு மிரட்டி ஒரு அப்பாவிக்கு அநியாயம் சரி ஏய் இந்த நார்த்தாக்கா ஜில்லாவுக்கே பெஸ்ட் வில்லண்டானா என் தோட்டத்துல கால வச்சு ஒரு குறும்ப தேங்காட்ட எகிரி எகிரி விடுறியா உன்னை ஓங்கி ஒன்னு விட்டனா 8 ஊர் தாண்டி விழுவேன் ஆனா போடா என் முன்னாடி நீ வெறும் தொடப்ப குச்சிடா நான் தொடப்பு குச்சியா இல்ல உனக்கு கொள்ளி வைக்கிற பத்தி குச்சியான உனக்கு புரிய வைக்கத்தான் வந்தாண்டா போற தேசி பண்டா இன்னையில இருந்து இந்த ஊர்ல யார்கிட்டயாவது நீ பாலாட்டுன அழுகின தேங்காய் கணக்கா நாத்தம் புடிச்சு போயிடுவ சூர தேங்காய் மாதிரி உன் மண்ட செதறி போயிடும் பூசணம் புடிச்ச கொப்பர மாதிரி உன் உடம்பு புழுத்து போயிடும் அத்திரி பச்சா ஏகத்தாளமா இருக்கான் உன்னை கொப்பரையாட்டம் ஆட வைக்கட்டுமா இந்த கொப்பர ஆட்டத்தை எல்லாம் நான் பம்பரம் விளையாடுற காலத்திலே கத்து முடிச்சுட்டேன் அப்படிங்களா ஒரு தடவை என் தோப்புல கால வச்சவன் காலால நடக்கவே கூடாது டேய் போடுங்கடா காலில் ஒரு போடு காலு கழுந்துடுச்சு பாவம் இனி எங்க நடக்கிறது டேய் அவன் கோடல் அப்படியே வெளியே வந்து விழணும் போடுங்கடா வயித்துல ஒரு போடு கிட்ட வந்தீங்க இவன் தலை பீஸ் பீஸா செதறி போயிடும் நார்த் ஆர்காட் ஜில்லாவுக்கு பெஸ்ட் வில்லன் சொன்னேன் இன்னைக்கு லாஸ்ட் வில்லன் ஆயிருப்பேன் டேய் உனக்கு பயந்து இன்னையில இருந்து இனி யாரும் எலனிய விற்க மாட்டாங்க எலனிய நியாயமான விலைக்கு வாங்குறதுக்கு சிட்டில இருந்து வியாபாரிகள் ஆத்தக்கரைக்கு வர சொல்லியிருக்கேன் டேய் வாங்கடா வச்சுக்கோ நீ பெஸ்ட் வில்லன் இல்ல ஒஸ்ட் வில்லன் தூசி மாவளை போடுறேன்
उसको पट्टी काटा अनार के लिए ये जिल जिल जिलेबी मन्ना ये ना दे ये मेरी बुके की कहानी है इधर कुपर तंगला नट्टू पू का बच्चा दरबास की दर्दर पू इधर वों जड़े ले बच्ची था ये मनसे ले रख रख रहा वो मनसे कुल दर्द रानू पूंड इधर वो कहाँ ले बच्ची का ये ना के कपलिंग में दर्द ले पूदा बेनो कपलिंग में दर्द ले पूआ वो कितर मिलता इंगे ना इंगे मिलता कवलपड़ा ஒரு நல்ல நாளா பாத்து உங்க அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லி உங்க கழுத்துல மூணு முடிச்சு போட்றேன் அதுக்கு அப்புறம் டமக்கு டமாதா டமக்கு ஜமாதா எங்க சேர்னாலும் கிடைக்கும் என்ன மாதிரி தேயிருக்க கப்ளிங் மே தடதட பூவே தேறேன் என்னது கப்ளிங் மே தடதட பூவா பூவே பூ அது மன்னர் வர சொன்னது ஞாபகம் இருக்கல அவன் ஒரு ஆட்ட ஆட்டலாம் உஷா நீ கேட்ட கப்ளிங் மே தடதட பூவே ஊரு பூரா தேன்ன எங்க இமே கிடைக்கும் அட பைட்டு கார் மன்னரே கப்ளிங் மே தடதட பூ கீழே கிடைக்காது மேல கிடைக்கும் அங்க பாரு இதுக்காக அந்த பூ எடுக்க எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு நீ ஏறற உஷா என்கிட்ட தான் முதல்ல கேட்டா கப்ளிங் மே தடதட பூவே நான் தான் கொண்டு வரேன் நில்லு நீ ஏற கூடாது இது என்னது நான் தான் ஏறுவேன் நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் நீ தான் ஏறுவியா நான் தான் ஏறுவேன் அப்டினா நீயே ஏறு இங்க எங்க இல்லையே கப்ளிங் மே தடதட பூ அட முத்துல தேங்கா முத்தையம் அவனே அசல் கப்ளிங் மே தடதட பூ இதான்டா இதா வா செல் செல் அந்த ராமு எங்க இருக்கானு தெரிஞ்சிக்கிட்டு இருட்டனதுக்கு அப்புறம் உஷா அவன கோயில் கிட்ட வர சொன்னதா போய் சொல்லு அதுக்கு அப்புறம் குட்டையிலே மட்டைய உரிக்காமலே பருப்பு நான் எடுத்துறேன் ராமு என்னடா தர்மலிங்கத்தை அப்பன் உஷா இருக்கல அது உன்கிட்ட ஏதோ பேசணுமா இருட்டனதுக்கு அப்புறம் கோயில் மண்டபத்து கிட்ட உன்ன வர சொல்லுச்சு சரி நீ போ நான் வரேன் என்ன உஷா நான் வர சொல்லிட்டு அவ வரலையே என்ன ராமு இங்க சுத்திட்டு இருக்க கோயில் மூணு அப்புறம் வந்திருக்கே என்ன விசேஷம் ஒண்ணுல குருக்கலையா சும்மா காத்தாடி இப்படி வந்தேன் சே நான் வரேன் அந்த ஆண்டவன் தன்னை தானே காப்பாத்திக்க முடியாத ஒரு துரதர்ஷமான சூழ்நிலையில நாம இப்ப இங்க கூடி இருக்கோம் இந்த ராமர் கோவில் நகைகளை இந்த ராமுதான் திருடினான்னு பஞ்சாயத்துக்கு தகவல் வந்திருக்கு அதுக்கு பதிலா அந்த ராமன் சொல்லணும் இல்ல இந்த ராமன் சொல்லணும் ஏ ராமு கோவில் நகைகளை நீ திருடுனியா ஆண்டவனுக்கு தான் தெரியும் என்ன பாம் போடுறேன் செஞ்சவன் உனக்கு தெரியாதா நான் திருடினத நீ கண்ணால பாத்தியா பார்த்தவங்க சொன்னாங்க ஓய் யோ குருக்கல ஐயா ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தேங்காய் உடைச்சு தட்டுல வைக்கிற மாதிரி இந்த பப்ளிக் மொத்தத்துக்கு சொல்லு நான் கோயில சாத்திட்டு வந்துட்டு இருக்கறதே இந்த ராமு இருட்டுல அங்க தெரிஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் எதுக்குடா வந்தேன்னு அவன கேட்டேன் பதில் சொல்லாம திருட நாட்டம் முழிச்சான் ராமு நீ அந்த சமயத்துல அங்க என்ன செஞ்ச யா ராமு பதில் சொல்ல மாட்டியா இப்போ சொல்றதுக்கு என்கிட்ட பதில் எதுவும் இல்ல அப்படினா நீ கோயிலுக்கு போகலையா போன ஆனா திருடிறதுக்காக நான் கோயிலுக்கு போவேன் இத பாருங்க சும்மா இந்த கேஸ் நார் மாதிரி எவ்வளவு நேரம் தான் இருப்பீங்க அந்த கோயில் நகை திருடினது இவன்தான் தெரிஞ்சு போச்சு இத விட வேற சாட்சி என்னங்க வேணும் என்னங்க நம்ம ஊரு புள்ளங்க தப்பு பண்ணா அது பெத்தவங்க வளப்புல உள்ள குறை அப்படினு தான நம்ம ஊர் பஞ்சாயத்து நம்புது அப்படி தப்பு செஞ்ச பையனே அவன பெத்தவங்கள விட்டு 50 சவுக்கடி அடிக்க வைக்கணும் அதானே வழக்கமான திருப்பு இவன் தப்பு செஞ்சிருக்கா கூப்பிடுங்க அவ அம்மாவை கொடுக்க சொல்லுங்க 50 சவுக்கடி பட்ட பட்டையா உரியணும் பரோதிமா ஐயா என் மகன் இந்த மாதிரி செஞ்சிருப்பான் நீங்க நம்புறீங்களா அவனுக்கு இந்த கையால சோத்த ஊட்டி வளர்த்தேனே தவிர பொய்ய ஊட்டி வளர்க்கலையா என்னங்க இது பஞ்சாயத்தா எனக்கு தெரியலீங்க இங்க பாருங்க தர்மலிங்கா உங்களால முடிஞ்சா இந்த அம்மா விட்டு இவனை அடிக்க வைங்க இல்ல பஞ்சாயத்து முடிச்சிருங்க பார்வதி அம்மா உன் மகன் நகை எங்க வச்சிருக்கான் நீயே சொல்ல வை அவன் கோயில்ல என்ன செஞ்சான்னு கேளு இங்க பாருமா தாய் ஸ்தானத்துல இருந்து நீ வேதனைப்படுற அளவுக்கு
ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுக்கிறதுல பஞ்சாயத்து பெரியவங்களான நாங்களும் வேதனைப்படுறோம். ஆனா உன் மகன் தான் நல்லவன் நிரூபிக்க முடியாதப்ப நீ தண்டனை தரத தவிர வழி இல்ல. நகங்களை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டு நாளை காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நாளைக்கு காலையில வரைக்குமா? சரி, விவகாரத்தை அழுகின தேங்காயாட்டம் குப்பையில போடாம பொழுது விடிஞ்சது கோயில் நகைகளை கொண்டு வந்து இவன் ஒப்படைக்காம போனா என்னங்க? போலீஸுக்கு போன் பண்ணி வரவழைச்சிருங்க, அவங்க இவனை கம்பி என்ன வச்சிருவாங்க. உந்தில்லை நைனா உலகம் எந்தில்ல நைனான்னு கவிஞர் பிரைசூடன் பாட்ட பாடி பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். பஜனை யார் செய்வாங்கன்னு பொழுது விடிஞ்சதும் தெரிஞ்சு ராமரோட நகைகளை எவன் திருநான் அந்த ராமருக்கு தெரியும். அவருக்கு காவலா இருக்கிற ராம பக்தனான அந்த அனுமாருக்கும் தெரியும். அவர் நாளைக்கு பக்தாஞ்சனையா பக்தர்களை காப்பாத்துவாரு. வீராஞ்சனையா அவர் பொங்கி எழுவார். என்னத்தை எழுவாரு? தேங்காய துருவறதுக்கா? இங்க கண்ணுங்காலம் நல்லா இருக்கிற பசங்களே அசையாம உட்காந்துருக்கானுங்க. ஓஹோ, நாளைக்கு அந்த வீராஞ்சனேய சுவாமி வந்து இவரு ஒரு ஸ்ரீராமச்சந்திரனுங்கோ அப்படின்னு ஊர் பூரா டமாரா அடிப்பாரா? அடப்பட புண்ணாக்கு, போங்கயா போங்க. ராத்திரி பூரா இங்கே படுத்திருந்து ஆஞ்சநேய சாமி சிலைய இளநீய கொண்டு போற மாதிரி கோடி போயில கொண்டு போகலான்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு இருக்கே. என்ன சத்தமே வரல? ஆஞ்சநேய சாமி டிடிசி பஸ்ல வந்து ஊர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, என் பக்தன் ராமு சிறந்த பக்திமானுங்கோ அப்படின்னு ஊர் பூரா தமுக்கு அடிப்பாருன்னு சொன்னிய. ஏன் வரல? பஸ் லேட்டா. பக்த அனுமான் பக்தர்களை காப்பாத்துவார்னு சொன்ன, வீர ஆஞ்சனேயன் பொங்கி எழுந்து ரெண்டா கிடைச்சிருவார்னு சொன்னேன். எங்க வர சொல்லு, வர சொல்லியா? வர சொல்லுங்க. மகாவீர ஜெய ஜெய் மகாசூர ஜெய ஜெய் அமர வந்த ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஆஞ்சனேயா ஜெய ஜெய் பவன புத்திர ஜெயம் தந்து காப்பாத்து ஜெய் மகாபலசாலி ஜெய் சமரில் சூரா ஜெயமேண்டு வீரா ஸ்ரீராமச்சந்திரனவன் புகழ் சொல்லும் தூதா ஸ்ரீரங்க தாண்டி சென்ற சூரா ஸ்ரீநாரதனை வென்ற வீராஞ்சனேயா பிரம்மச்சாரியாய ஹே பக்த கருணாய கயவர்கள் குலம் சாய்க்கும் புஜம் கொண்ட சிங்கார ஆடியவர் நலம் காக்க அபயம் தருவும் கரமி கொடுமைதான் வேறறுக்க விஜயம் செய்வீரா எதை கொண்டு வாவா சுக்ரீவன் துயர் வென்றாய் சஞ்சீவி மலை தந்தாய் தசக்ரீவர் குலம் கொன்றாய் உன் புகழ் செல்ல இல்லை துணை எதிர்க்க யாரும் இல்லை வீணர்களின் கலை அழிக்க வாவா சிங்கரரை ஒழித்தவனே நீசர்களை அழித்தவனே மண் மீது ஈடு யாரென துள்ளி நீ வந்து மகிமைகளை நீ காட்டவாவான் சொன்னாலும் கோயில் தான் வந்தாலும் எதிரில் சரணானால் இருள் நீக்கி ஒளி காட்டு கர்மங்களை நிலை நாட்டு நீ இன்று கதி இல்லை உயிருந்து போகின்ற நிலை தோன்றும் தயை செய்து நீ வந்து காப்பாற்ற வேணும் நாடினே தேடினே நானுருகி பாடினே நீ வாஜி வீரா எனையாளும் சூரா கருணை செய்வீரா என்ன தண்டிச்சு என்ன மன்னிச்சிருங்கோ? அப்படின்னா இந்த கோயில் நகைங்களை எல்லாம்
இந்த முத்தின தேங்காய் முத்தையும் பேச்சு கேட்டு நாங்க தான் இந்த நகையெல்லாம் திருடிட்டோம். பழிய ராவு மேல போட்டையா? என்னடா உளறீங்க, உங்க பாட்டையை கலப்பிடுவேன். கோயில் நகைங்களை திருட வச்சுட்டு மிரட்டி உங்க வாய் அடைக்க நினைக்கிறியா? ஐயா தர்மலிங்க ஐயா, நாங்க உண்மையை தான் சொல்றோம். பகவான் முன்னாடி கற்பூரத்தை வேணாலும் அடைச்சு சத்தியம் பண்றோம். நான் வேற கற்பூரத்தை மட்டுமல்ல, ஒவ்வொருத்த வீட்டு வழக்கி அணைச்சு சத்தியம் பண்றேன். நான் இதை செய்ய சொல்ல உங்க குட்டையிலைய மட்டேன். அந்த மட்டையை வச்சுதான் இது வரைக்கும் ஊர் ஜனங்க வயத்துல அடிச்சுட்டு இருந்த. நீ வாய மூடு. குருக்களையா, நடந்தது என்ன சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? நான் பண்ண மகா பாபத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி என் கனவுல வந்து என் முதுகுல வத்தல வாழ்ச்சு. போலீஸ் வந்துருச்சு. ஆ போலீஸ் தான். அவங்க வந்திருக்கிறது ராமுக்காக இல்ல, இவங்களுக்காக. நடந்த உண்மையை சொல்லி தர்மலிங்கையோட மதிப்பையும் உஷாவோட மானத்தையும் கப்பலித்திட்டு என்னால மட்டும் நிம்மதியா வாழ முடிகிறீங்களா? எனக்கு பதில் சொல்லுமா? எவ்வளவு நல்ல மனசு உனக்கு. அன்னைக்கு சீதையோட கருத்தை நிரூபிக்கிறதுக்கு சீதை அக்னி பிரவேசம் செய்ய வச்சான் ராம, சீதை மேல விழுந்து பழிய தொடச்சான். இன்னைக்கு என் குடும்பமானத்தை காக்க, என் பொண்ணு மேல ஏற்பட இருந்த பழிய தடுக்க, தண்டனை நீ சுமந்துகிட்டு அந்த ராமனோட பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்ட. கடவுளுங்கிறவன் நல்ல மனுஷங்களோட மனசுலதான் இருக்கான். பார்வதியம்மா, ராமு மேல உஷா எந்த அளவுக்கு ஆசை வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். ராமு மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இனி தாமதிக்காம அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம் இல்லையா? உங்க பொண்ண கட்டிக்கு அவன் குடுத்து வச்சிருக்கணும். இது நாங்க பண்ண அதிர்ஷ்டம். தர்மலிங்கையா தீர்ப்புனா தீர்ப்பு தான். ஹலோ டேடி முத்தன சேங்க முத்தையா, உனக்கு என்ன? கைய தூக்கிக்கிட்டு கண்ண முடிக்கிட்டு ஜாலியா ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு அங்க உஷாவ ராமு மேரேஜ் பண்ணிக்க போறான். வில்லேஜ்ல என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? அம்மா லைஃப் ரெட் லெவல் கிரீன் லெவல் காஃபி அண்ட் டஸ்ட் டீ. டெல் மீ ஐ சே. நீ ஒண்ணு கவலைப்படாதடா. ராமுவோட கல்யாணத்துக்கு முன்னாடி அவனுக்கு கருமாதி நடத்தி வைக்கிறேன். தந்தையில இருந்து வர்ற ராமு வழியிலேயே மர்டர் ஆக போறான். ராமுவோட சாவு மேளத்தையும் உஷாவோட ஒப்பாரியையும் நான் ஜெயிலேந்தே கேட்கிறேன். எங்க முதலாளி என்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச ஒண்ணு நாங்க மேல அனுப்பி வைக்கிறோம்டா.
ட்ரம் தன்னால வருது இல்ல இல்ல அது ஒண்ணு தன்னால வரல யாரோ உருட்டி உட்கார வருது அத பாருப்பா அங்க குதிக்கிறாங்க அவங்கதான் மலர்கின்ற பூக்கள் ஒளிரும் தீபம் இடியட் இந்த ரிட்டையர் மேஜர் வீட்டுல டிசிப்ளின் எல்லாம் போறதா சீக்கிரம் வேலைகளை முடிங்க இல்ல ஷூட் பண்ணி கொன்னுடுவேன் மேஜர் சாப் இஸ் தரம் தேக்கோ யார் நீங்க ராய் சுட்டு தள்ளிடுவேன் சும்மா இருங்க சார் துப்பாக்கி கையில இருக்குங்கிறதுக்காக பாக்குறவங்க எல்லாம் சுட்டு தள்ளிடுறதா ஏய் குண்டு நீயா ஏதோ எதிரி நாட்டு சைன்யம் நினைச்சிட்ட எதிரிங்களா இருந்தா ஏன் இப்படி சேத்தோட வர்றோம் உங்க தலையில பாம்பு போட்டு போயிருப்பா அது சரி பிள்ளைங்களை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி உள்ளவனை கூட்டு வரேன்னு சொன்னியே யாரு எங்க இதோ இங்க எங்க இதோ இந்த புள்ளையாண்டா சார் இவனா ஆமா சார் சேத்துல விழுந்ததுனால இப்படி இருக்காரு சுத்தமா குளிச்சிட்டு வந்தா கமாண்டர் இன் சீஃப் மாதிரியே இருப்பாரு அது சரி என்ன நடந்துச்சுன்னு கரெக்டா சொல்லு கரெக்டா சொல்லட்டுங்களா ஆமா சொல்லட்டுங்களா கரெக்டா சொல்லு அப்படின்னா சொல்லிட்டேன் சொல்லு அவரு என்கிட்ட உனக்கு சைக்கிள் ஏற தெரியுமான்னு கேட்டாரு நான் ஓட்ட கூட தெரியும்னு சொன்னாங்க நீ ஓட்ட வேண்டியது இல்ல சும்மா ஏறு நான் ஓட்டுறேன்னு சொன்னாரு நான் ஏறினங்க அவரு ஓட்டாருங்க ஓட்டி 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 பேலன்ஸ விட்டு அன்பேலன்ஸ் ஆகி ஆமா நீ அன்பேலன்ஸ் ஆகி என் பேலன்ஸ் தவற வச்சு என்ன புடிச்சு சேத்துல விழ வச்சுட்ட நான் உன்ன புடிச்சு சேத்துல விழ வச்சேனா அது அவங்க அது அதான் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்துட்டோம் உங்க கதையை நிறுத்துங்க ஐயா எவன் விழுந்தா என்ன மொத்தத்துல கவுந்துட்டீங்க ரெண்டு பேரும் லைன்ல நில்லுங்க ஏன் சுட்டு தள்ளுறது அப்பா கழுவுறதுக்கு ரங்க ஐயா அந்த பைப்ப கூட கண்ட்ரோல்ல இல்லாத வீடு மேஜர் இல்லாத பெட்டாலியன் மாதிரி உங்களை ஒரு டிசிப்ளின்ல வைக்கிறதுக்கு கமாண்டர் மாதிரி ஒரு வாலிபனை செலக்ட் பண்ணிருக்கேன் AK-47 மாதிரி இருக்க அந்த வாலிபனை பார்த்த உடனே ஓகேன்னு தோணுச்சு Good morning sir. Good morning. Good morning children. Good morning sir. Good, good, good. என் டிரஸ் உனக்கு நல்லா சூட் ஆயிருக்கியா? ஆமா சார் எனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆயிருக்கு. ஆனா நான் தான் இதுக்கு சூட் ஆகல. சின்ன ஆல்டரேஷன் செஞ்சா இந்த ஷர்ட் இல்ல உங்க சூட் கூட எனக்கு சூட் ஆகும் சார். இது பாருப்பா இந்த புள்ளைங்க சாதாரணமானவங்க இல்ல. இவங்க சொல்ல தாங்க முடியல. இவங்களை திருப்பி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வாப்பா. ஓகே ஓகே ஓகே. மிஸ்டர் ராஜு எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த இந்த பிள்ளைங்க தான். மை டியர் சில்ட்ரன் உங்க கமாண்ட் கிட்ட அறிமுகப்படுத்திங்க. ரொம்ப நல்லா என் பேரு குண்டுராவ் நான் படிக்கல அது பிடிக்கல நான் படிக்க நினைக்கல அதனால அது கிடைக்கல நான் உன்னை கேட்கல வாய மூடு ஆமா உன் பேரு சொல்ல மாட்டியா என் பேரு சிந்து சார் வெரி குட் என் பேர் ராஜு இன்னிலேந்து நான் உங்க அத்தனை பேருக்கும் ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்ட்னே கூப்பிடலாம் உங்களுக்கு டிசிப்ளின மட்டும் இல்ல அழகான கவிதைகள் அருமையான பாடல்கள் அம்புலி மாமா கதைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பேன் ஓகே ஓகே இங்க பார் ராஜு நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது ஒழுக்கத்தை மட்டும் நீ கத்து கொடுக்கணும் நாளையில இருந்து இவங்களோட மேஜரா நீ மாறி கட்டுப்பாடுல சோல்ஜரா இவங்களை ஆக்கணும் எக்ஸ்கியூஸ் மீ சாம்பார் போட்டுக்கோப்பா இத பாருப்பா நீ இந்த புள்ளைங்க திமிர அடக்கணும்னா புளியம் கொம்பாவோ மூங்கில் கம்பாவோ தண்ணி சொம்பாவோ தாக்குற அம்பாவோ கட்டுற தும்பாவோ அடிக்கிற சிம்பாவோ சீக்கிரம் மாறும்
ஹலோ மிஸ் ராஜு, ராத்திரி நல்லா தூக்கம் வந்துச்சா? எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி? வெரி ஹாப்பி. நான் ஹாப்பி, குண்டு ஹாப்பி, இந்த வீட்டு கூட நீங்க ஹாப்பியோ ஹாப்பி. என் பேச பார்த்தா தெரியல, எக்கச்சக்கமான ஹாப்பி. ஐ அம் ஆல்சோ வெரி ஹாப்பி. புள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? புள்ளைங்க ஒவ்வொன்னு தங்கும். நான் எங்க போனாலும் என்ன ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேங்கிறாங்க. ரெண்டுல ஒண்ணு தெரியற வரைக்கும் விட மாட்டாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு டேலண்ட் இருக்கு. பை தி பை, ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு நான் ஊருக்கு போறேன். முஜி, தாத்தா ஊருக்கு போக போறாராம். டேய் குண்டு, நான் திரும்பி வர வரைக்கும் வீடும் பிள்ளைங்களும் ஜாக்கிரதை. வீடு பிள்ளைங்களா? வீட்டு விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், பிள்ளைங்க விஷயத்தை ராஜு பாத்துக்கிட்டோம். குட், வெரி குட். இங்க பாருப்பா, ஹாப்பியா? அந்த பிள்ளைங்களோட ஹாப்பியா? டேய் குண்டு, உனக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்ல. என்ன கண்ணா? அந்த பசங்க மண்ணுக்குள் மாணிக்கங்கள்டா. மண்ணுக்குள் மாணிக்கங்களா? மரத்து மேல குரங்குங்க இல்லையா? நீ திருந்ததே மாட்டேன். அவங்கள மாத்தணும்னா பூதத்தை டப்பாவில போட்டு மூடி வைக்கிறவனோ, காட்டேரிய சீதாவில வச்சு சீல் வைக்கிறவனோ, ஏதோ மந்திரவாதியோ மாயக்காரனோ எவனோ வர வேண்டும். விடை பெற வேண்டும். எந்த குரங்குகள் முகம் காணாது மண்டல் வீசுதான் நான் பெற வேண்டும். எவரோ வர வேண்டும்.
மந்திரியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான் லெஃப்ட் ரைட் அடங்கிட வீரனை அறுவையில் சூரனை மடக்கிட வந்தேன் நான் கேட்டுக்கோ மந்திரியின் மந்தைக்கு மருந்துகள் தந்து மந்திரம் சொல்வேன் நான் லெஃப்ட் ரைட் ஆட்டங்கள் போடும் குரங்குகள் வாளை அறுத்திட வந்தேன் நான் லெஃப்ட் ரைட் கண் கொண்டு பார்த்தாலே எப்பாடி வாயருமே பார் பார் இது பிஸ்கெட் வீடு குக்கி அது தின்னால் தோறும் சொன்ன பேச்சு கேட்கும் குரங்கில் மேஜிக் ஷோ கேக்குகள் ஜோக்குகள் பாப்பாங் பேக்குகள் ராஜா பிஸ்கெட் ஜாம்சிக் பிளெட்டு மாறி நின்னுக்கோ பட் புத்தியான் அடைக்கோடு சூப்பரு படிக்கோடு நல்லதோர் பிள்ளை போல் பேரு நீ எடுக்கணும் கேட்டு குழு குழுன்னு நான் செல்கிறேன் குல்பி தான் எடுத்து வரேன் பார்க்கடல் தேடி அமுதத்தை எடுத்து சுகமா நான் செல்கிறேன் வா கேட்டின் ஹே ஐஸ்கிரீம் உன் மனப்போல் டேஸ்ட் ஃப்ரூட்டி அது லவ்லி டேஸ்ட் மில்க் ஷேக்கு கலக்கி குடிச்சு ஆடனுக்கள் ஜூஸுகள் யாசுகள் சிப்ஸுகள் பப்புகள் டேரியில நைட்டில் அதை வெரி குட் சின்ன பொண்ணு நான் தானோ நீரலாய் தான் ஓட
பயமுறுத்துறேன். இந்த வீட்டை விட்டு போகணும்னு உனக்கு தோணலையா? இல்ல, உன்னை திருத்தி மாத்தியே ஆகணும்ங்கிற வைராக்கியம் தான் அதிகமாச்சு. இப்ப துணியாவ தோல் மேல போட்டுருங்க, மத்த விஷயத்த இந்த மச்சக்கால பாத்துக்கோ. ஃப்ரெண்டே, இன்னைக்கு நாங்க உனக்கு ஒரு புது விளையாட்டு கத்து தர போறோம். புது விளையாட்டு நீங்க கத்து தர போறீங்களா? என்ன அது? இங்க பாரு ஃப்ரெண்டே, நாங்க இந்த துணியை உன் கண்ணில கட்டுவோம். உன்னை சுத்தி நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். நீ யார பிடிக்கறியோ அவங்க ஓகே. யாரையும் பிடிக்கலனா நீட் அவுட். ட்ரா ட்ரா. ரெடியா? ஒரு நிமிஷம் ரெடி. கொஞ்சம் இந்த சால்வே போட்டுக்கிட்டினா ஜம்முன்னு இருக்கும், ஹீரோவாட்ட இருப்ப. ஓகே. என்ன தீங்கு செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டான். உங்க விளையாட்டு போக்க மாத்தி உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவன் எவ்வளவு முயற்சி பண்ணான், ஆனா அவனுக்கு நீங்க செஞ்சது என்ன? அவன் உயிரோட விளையாடுனீங்க. யாரு பெத்த பிள்ளையோ உங்களுக்காக இந்த வீட்டுக்கு வந்தா இப்படித்தான் அவங்ககிட்ட அன்பு காட்டுறதா? காலை முட்டினதுல அவன் செத்து போயிருந்தா திரும்பி அவன் உயிரை கொண்டு வந்திருப்பீங்களா? ராஜு உங்களை மாதிரி ராட்சசம் இல்ல. நீங்க அவனுக்கு ஆபத்து ஏற்படுத்தினாலும் திரும்பி அந்த ஆபத்து உங்களுக்கு ஏற்பட்டப்ப தனக்கென்னு ஒதுங்காம உங்க உயிரை காப்பாத்தினான், அதுதான் உண்மையான அன்புக்கு அடையாளம். பேசாதே சிந்து, இனியும் உங்க மேல பாசத்தை அன்பையும் காட்டிக்கிட்டு இருந்தேன்னா நான் மனுஷங்கிறதுக்கே அர்த்தம் இல்ல. இப்ப உங்களை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, அந்த ராஜு தான். இதுக்கப்புறம் அவனுக்கு உங்க மேல பாசம் இருந்தா அவன் மன்னிப்பான். அவன் மன்னிச்சுட்டான் தெரியற வரைக்கும் நான் உங்களோட பேச மாட்டேன். போங்க.
सॉरी फ्रेंड फ्रेंड मुझे माफ कर दो फ्रेंड प्लीज एक्सक्यूज मी फ्रेंड आई एम रियली वेरी सॉरी फ्रेंड என்ன மன்னிச்சிடு फ्रेंड ஓகே இனி எப்பவும் கலாட்டா பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிடு फ्रेंड செஞ்ச தப்பு உணர்ந்துட்டீங்கல்ல அது போதும் இன்னல இருந்து நம்மள குட் फ्रेंड ஓகே ஓகே டாடா அடுத்த பிளான் என்ன சிந்து நெருப்புல தள்ள போறியா கடல்ல தள்ள போறியா இல்ல என் கைய கடிச்ச மாதிரியே கத்தியால குத்த போறியா உன்ன மாத்திரம் முயற்சி ஏ உயிரே போனாலும் பரவாயில்லை என்ன ஃப்ரெண்ட் அவங்க எல்லாரையும் மன்னிச்சிட்ட என்ன மன்னிக்க மாட்டியா உன்ன மன்னிக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும் செய்வியா செய்ற என்ன சொன்னாலும் செய்வியா செய்வா ப்ராமிஸ் ப்ராமிஸ் ஏய் குண்டு எல்லாரும் வாங்க வேலக்காரங்க எல்லாரையும் கூப்பிடு ஏய் முனையாண்டி மாணிக்க செல்லமா சீக்கிரம் வாங்க வாங்க மேஜர் சார் நீங்களும் வாங்க சீக்கிரம் என்னையா அடுப்புல பால் வெச்சிருக்கேன் பொங்கிட போகுது என்னையா என்ன விஷயம் வாட் ஹேப்பன் எஸ்டேட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறியே என்ன நடந்துச்சு நம்ம எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு பத்து குதிரை தாண்ட போறாருன்னு நினைக்கிறேன் சார் நீங்க நிக்கிய மனசுல ஒரு பெரிய ஆசை இருக்கு அத நிறைவேத்துவேன் கிட்ட சொன்னீங்கல்ல ஆமா அங்க பாருங்க அது நிறைவேறிடுச்சு கிரேட் ராஜா யூ ஆர் கிரேட் இவ்வளவு நாள் இதெல்லாம் என் கனவுல தான் நடக்கும் நினைச்சேன் பட் நீ என் கனவை நிஜமாக்கிட்ட ராஜா யூ ஆர் கிரேட் யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க் யூ நீங்க பாருங்க பசங்களா எல்லாரும் தாத்தாக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் தாத்தா ஏந்திரும் நீ நமஸ்காரம் பண்ண வேண்டியது எனக்கு இல்லம்மா உன் ஃப்ரெண்டுக்கு போம் எங்க அக்கா டான்ஸ் ஆடுவா என்ன வாசிக்க சொல்றீங்க நாங்க சொல்றோம் இரு ரெடி 1 2 3 மதம் சிந்திட சோலையில் மாலையில் பூங்குயில் அழகுடன் கூவியதா
மனதில் மது ஊற்றுக்கள் பொங்குது அடடா மெதுவா எனையே பிருந்தாவனம் பொஞ்சது சுகமா சுகமா வசந்தமே வந்து பூத்துதா ராஜு மாதிரி புத்திசாலி பையன் இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க முதலாளி. என்ன வச்சிருக்கீங்க? காஞ்சி போன ஏரி ஒரே நாத்தம். நோ கில்பாஸ், நோ பாபாஸ். டைம் பேக், டைம் பேக். அது இங்க ஓ ஃபேஸ் பேக், ஓ ஏரி பேக், ஓ எஸ்டேட் பேக். மை வில்லேஜ், தி கிரேட் முத்தன தேங்கா முத்தையா. மை ஃபாதர் இஸ் சன் சின்ன முத்தன தேங்கா மன்னாரு. ஓ எஸ்டேட்டுக்கு வந்திருக்காருனா ஏதாவது ஒண்ணு கிடைச்சே ஆகணுங்க. இன்னும் இந்த பையன் உயிரோட தான் இருக்கானா? சீக்கிரம் போய் கோவை எக்ஸ்பிரஸ்ல ஏறி ஃபாதரோட காதல ஊதணும். அட என்ன பெத்த, எங்க அப்பா உன் முத்தனை தேங்காய் புட்டுக்கிட்டு உன்ன குப்பரையில ஏத்தி வைக்கிற டைம் வந்துருச்சு. அடைய மட்டையில உன் குட்டை என்னடா புலம்புற? உன் மட்டையில என் குட்டை இல்ல, என் மட்டையில தான் உன் குட்டை. செத்துட்டா நினைச்ச ராமோ இன்னும் உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்கானா? பாட்ட மேல ஆன சோலிங்க அப்புறம் எடுத்துக்கிட்ட புதுசா பறிச்ச செவலி ஆட்டம் தல தலனு ததுப்புறம். அவ இங்க வந்தான்னா இல்ல, அது நடக்காது, வரமாட்டான். செத்தவன் செத்தவனாவே அங்கேயே சாவணும். ஏய் ஐயா, மஸ்கா பெட்ட மஸ்தானுக்கு தகவல் கொடு. நான் சொன்னதா சொல்லு, அந்த ராமு உயிரோடு இருக்க கூடாது. அவன் போனத்த கூட இந்த ஊர்ல எவனும் பார்க்கக்கூடாது. சரிங்க.
மனசார விரும்பின உஷாவோடையும் சந்தோஷமா நாங்க வாழ்ந்துகிட்டோம். ஏப்ரல் 14
நான் ஊரை விட்டு போய் 4 மாசம் ஆயிடுச்சா. மாசமா உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் வசந்தத்தை ஏற்படுத்தின அந்த ராஜுவ அநியாயமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சு உங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டான். ராஜு நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டாலும் என்ன நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி நம்மள சுத்தியே வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தோணுது மேஜர் சார். அது ஒரு கனவே தவிர அது நடக்க போறதில்லை. அவனோட பழகின இனிமையான நினைவுகள் தான் நமக்கு மிஞ்சி இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க, உங்க ராமு வீட்டை விட்டு பட்டணத்துக்கு போய் 4 மாசம் ஆச்சா? ஆமாங்க ஐயா, 4 மாசத்துக்கு முன்ன அவன் கல்யாணத்துக்கு தாலி வாங்கறதுக்காக பட்டணம் போனான். அங்க எந்த கொலகார போவங்க என்ன செஞ்சாங்களோ என்னமோ, அவன் திரும்பி வரவே இல்ல. அந்த ஷாக்ல இருந்து இன்னும் அவன் விடுபடல. அதனால அந்த 4 மாசமா எங்க இருந்தோ என்ன செஞ்சோம் அவனால சொல்ல முடியல. இது எப்படியோ உங்க எல்லாரோட தெய்வால என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டா. அம்மானு அன்போட கூப்பிடுறதுக்கு நீ இல்லாம தவியா தவிச்சு போயிட்டப்பா. நான் உங்களை விட்டு எங்க போயிடும்? மனுஷனுக்கு சாவுன்னு ஒண்ணு உண்டு, ஆனா அன்புக்கு சாவு கிடையாது. உங்களோட அன்பு பாசம் தான் என்ன பழக்கி வச்சிருக்கு. ராமு மறுபடியும் அந்த ஆண்டவன் செஞ்ச தப்பு திருத்திக்கிட்டான். பார்வதி அம்மா, நமக்கு நல்ல காலம் பிறந்திருச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து உஷாவுக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 அட்சதையை போட்டுட்டு ஜாலியா நான் சுருட்டை பத்த வச்சுட்டு பந்தலுக்கு வழியா உட்காந்துருவேன். நான் தான் உனக்கு நீராண்டி உனக்கு என்னென்ன கணக்கு, கக்கக்க கல்யாணம் முடிஞ்சா என்னாகும், தட்ட தட்டா பாழ போட்டு ஒன்னாகும். உத்து உத்து ஒன்னா பார்த்தா கற்பாறை பொங்கிய எங்கெங்க போகாதோ. நான் தான் உனக்கு நீராண்டி எனக்கு என்னென்ன கணக்கு, கக்கக்க கல்யாணம் முடிஞ்ச என்னாகும், தட்ட தட்ட பாழ போட்டு ஒன்னாகும். Thank you.
மோகம் தீர முத்தங்கள் கொட்டி முச்சேர கட்டி தாளங்கள் தட்டி மின்னல்கள் வெட்டி இன்பத்தில் தேரட்டவா பழகி பார்த்து போராடு இரவில் தானே மாநாடு அருகில் நீயும் வந்தால் என்ன அசந்திடாத தேன் கூட முன்னே பின்னே உன்னை தொட்டா தெரிந்து கொண்டேன் தேவதை என்று மோகமழையும் நாளும் அழியும் அது நான் தான் உனக்கு நீ தாண்டி எனக்கு என்னென்ன கணக்கு கக்கக்க கல்யாணம் முடிஞ்ச என்னாகும் தத்த தப்பாள போட்டு ஒன்றாகும் என்ன தைரியம் உனக்கு ஏன் இடத்துக்கு வந்து ஏன் வேலைக்காரங்க முன்னாடி நான் உட்கார்ற திவான் மேல முதலாளி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அவனை விட்டு எரிக்கிறான் முண்டங்களா சாக்கடிச்ச மாதிரி ஏட பேக் அடிக்கிறீங்க நில்லு நில்லு அவனோட சின்ன பிரயோஜனம் அங்க பாரு கிணறு கிணத்துல ஒரு கப்பி கப்பியில ஒரு கயிறு அந்த கயிறோட அடிமனையில அவங்க கயிற்ற விட்டுட்டா கிணத்துல உள்ள தண்ணி எல்லாத்தையும் இளநீ மாதிரி குடிச்சிடுவான் உன் மகன் வேண்டாம் வேண்டாம் முத்துர தேங்காய் முத்தையா இன்னொரு தடவை என்கிட்ட மோத நினைச்ச உன் கண்ண புடுங்கி ஒரு முத்துர தேங்காயில ஒட்டி என் வீட்டு வாசல ஜெஸ்டி பூசணி கேட்ட தொங்க விட்டுருவேன் டேய் கைத்த விடுங்கடா கண்ணா பயப்படாத மெதுவா புடிச்சிட்டு மேல ஏறு கிரேட் முத்துர தேங்காய் முத்தையா மே ஹெல்ப் யூ இந்த கைத்த கொஞ்சம் மேல ஏறுடா ஓ ஷூர் இல்ல 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 ஆமா கேணிக்குள்ள இருக்க வேண்டிய நீ எப்படா மேல வந்த வாட் நான் நான் கேணிக்குள்ள இருக்கா எவன் சொன்ன அப்படி ராமு சொன்னான் ராமு சொன்னா நீ கேணிக்குள்ள இருக்கல எங்கிட்ட சொன்ன ராமு கெழிச்ச அப்பா அது சரி இந்த கைத்த நீ எதுக்கு எழுத்துட்டு இருக்க உள்ள மாட்டி இருக்கிற ஒண்ணு எழுத்து மேல கொண்டதா உத்தன தேங்காய மூஞ்சில அடிச்சனா முட்டி பேந்துரும் வாட் நான் சென்ஸ் வெஜிடபிள் பிரியாணி ஃப்ரூட்டி கோகோ கோலா காட்ட வழி கலக்கண்டு பதிச்சு தாய் மூடு வாய் சீக்கிரம் இடா உள்ள என்ன இருக்கு பாக்கலாம் பாக்கலாம் சிந்துமா உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ராஜு உயிரோட தான் இருக்கான் ஆமா சிந்துமா சொக்கம்பட்டியில இருக்கான் குண்டு குண்டு சத்தியமா எங்க ஃப்ரெண்ட் பாத்தியா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா எங்களை கேட்டாரா இங்க வரேன்னு சொன்னாரா எப்ப வரேனாரு வர்றேன்னு சொல்லலம்மா என்ன ஞாபகம் இல்லாத மாதிரி நான் யாருமே தெரியாத மாதிரி ஏதேதோ பேசலாம்மா ஆமா சிந்துமா ராஜு என்ன அடையாளம் தெரியாத மாதிரி தான் பேசணும் இல்ல எங்கயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு அவர் உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பேசிருப்பாரு ராஜு அப்படிப்பட்ட ஆள் இல்ல நான் உடனே தாத்தாக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன் என்னது ராஜு உயிரோட தான் இருக்கானா
ஆமா தாத்தா நான் உடனே சொக்கம்பட்டிக்கு போய் ராஜுவை சந்திக்கணும் சரிம்மா சொக்கம்பட்டியில தர்மலிங்கம்னு என் பாலிய ஸ்நேகிதம் ஒருத்தன் இருக்கான் நீ போய் அவனை பாரு துணைக்கு குண்டராவையும் அழைச்சுக்க சரி தாத்தா யூ சீ மிஸ்டர் சத்ரபதி சக்கரபாணி அந்த ஃபேஸ பாரு இந்த ஃபேஸ பாரு நோ டிஃபரன்ஸ் சேம் டு சேம் நானும் ஒரு காலத்துல அவர் மாதிரி ரத ஓட்டிட்டு இருந்தவன் தான் சொக்கம்பட்டி சொக்கம்பட்டி உயிர் எடுத்த சீக்கிரம் இருக்கு धर्मलिंग अंग इवंगे யப்பா இவன் என்ன இங்கிலீஷ் தெரிஞ்ச கூலி மாதிரி இருக்கானே நோ கூலி பீப்பிள் பர்பஸ் ஜன சேவா ஐ வில் ஷூ தர்மலிங் ஹவுஸ் ஐ அம் மைனர் மேஸ்திரி கூலி நம்பர் 1 தட்வான்ஸ் கி தட் ஐயா மைமே நீ சொக்கம் பட்டி காட்டன் துறையா கண்ணா நோ காட்டன் திஸ் இஸ் கத ஐயோ யூ ஃபாலோ மீ இஸ் கோ அடவோ இங்கிலீஷ் நாய் கடிக்க யோ இந்த முத்தன தேங்காய் முத்தையன் பேர சொன்னாலே தோப்புல இருக்க தேங்காயில இருந்து மட்ட வரைக்க தான தப்பு தப்புன்னு விழும் அது சரி உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் அதுக்கு என்ன ஏன் ஒரே வாரிசு இருக்கல்ல எனக்கு அப்புறம் என் சொத்தை என் கௌரவத்தி அவன்தான் சமாப்பான் திஸ் இஸ் வாத்தூஸ் பியூட்டிஃபுல் வாத்தூஸ் யூ லைக்கிங் முத்தையா சுமக்கிறது உன் கௌரவம் தெரியல அந்த பாருங்க வாரிச நாத்தா காட் பெஸ்ட் அம்ரிஷ் பூரி போற வரவங்க சாமான்கள் எல்லாம் சுமந்துக்கிட்டு போறான் திஸ் இஸ் ஆல் கோகனட் ட்ரீஸ் அண்ட் கொய்யா ஃப்ரூட் என்னடா சவுண்ட் மாறுது சவுண்ட் மட்டும் இல்ல கிரவுண்டே மாறி போச்சு யாரோ பட்டணத்து காடி சூப்பரான லேடி நடக்கிறா ஆடி பாம்பே சோன் பப்பி நீங்க வர்ணிச்சதெல்லாம் போதும் வாய மூடுங்கடா மூடுறது இருக்கட்டும் ஒரு தடவை நீ தலைய திருப்பி அந்த பக்கம் பாரு Oh my god. This is Thermaling Homes. Take this saman. Very much thank you. பாக்கறதுக்கு மனுஷ குரங்காட்ட இருந்தால நல்ல லக்கேஜ் தூக்கிட்டு வந்த. Very interesting man. குண்டே, உனக்கு கூலி கொடுத்த அனுப்ப? Madam, I'm not coolie. People purpose. உன கை எடுத்து கும்பிடுறடா. பசு ஊட்டி இறங்கனதுல இருந்து வாத்துசுகிற, கோக்கனட்சுகிற, கதர்காட்டன் கிங்கிங்கிற, போய் இங்கிலீஷே தடியால அடிக்க. எவ்வளவு கூலி வேணும்னு தமிழ்ல சொல்றேன் அப்பா. எனக்கு கூலியும் வேணாம் கோலியும் வேணாம் உள்ள உஷான்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கா அவளை நான் உயிருக்குயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஆசைய பத்தியும் என் மீசைய பத்தியும் அவகிட்ட பெருமையா எடுத்து சொல்லணும் தத்வான்சிக்கு தத் தத் அலோத்தரமா பல்பித்ரா பலாபல் அவகிட்ட சொல்லணும் என்னடா பல்பித்ரா பலாபல் பல்பித்ரா பலாபல் ஏடா இங்கிலீஷ் அது அத பத்தி தெரிஞ்சுக்குவா இந்த பக்கம் வா எங்க வா நீ அவுட்ரா ஆமாமா இவங்க தாத்தா மேஜர் நாராயணமூர்த்தி நானும் சின்ன வயசுல இருந்து அதாவது எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்து உயிர் தோழர்கள் இப்போ நீங்க ரெண்டு பேரும் உயிர் தோழிகள் நாங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டல சாப்பிட்டவங்க ஒரே பாயில படுத்து தூங்கினவங்க ஒரே சுருட்ட சேர்ந்து குடிச்சவங்க காக்கா கடி இங்க வரமா நம்ம ஊரு ஸ்ரீராமநாமி திருவிழாவை பாக்குறதுக்காக இவங்க தாத்தா இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காரு பட்டணத்து பொண்ணு நல்லபடியா பாத்துக்கணும் வெளியே பஞ்சாயத்து ஆளுங்க வெயிட் பண்றாங்க போய் பாத்துட்டு வந்துடுறேன் உட்காருங்க அப்பா இங்க பாரு இனிமே நீ என்ன வாங்க போங்கன்னு இங்க போட்டு கூப்பிட கூடாது சிந்துடுதான் கூப்பிடணும் சரி அப்படின்னா நீயும் என்ன உஷான்னு கூப்பிடணும் உஷா நல்லா இருக்கு பேரு ரொம்ப நல்லா இருக்கு பாத்திய வேடிக்கைய டவுன்ல பிறந்து டவுன்ல விழுந்தனா இந்த ஊருக்கு வந்து இந்த வீட்டுல நுழைஞ்ச 5 நிமிஷத்திலேயே உனக்கு உயிர் தோழி ஆயிட்டேன் நீயும் என்ன உயிர் தோழியா மனசார ஏத்துக்கிட்ட போன ஜென்மத்துல நாம அக்கா தங்கச்சியா பிறந்திருப்போம்னு நினைக்கிறேன் உஷா அது உண்மைதான் சிந்து இது நான் நினைச்சே பாக்கல ஆமா இந்த ஊரை பத்தி எதையும் நீ சொல்ல மாட்டியா ஏன் சொல்ல மாட்டேன் இந்த ஊர் புறா கொய்யா தோப்பு தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு முந்திரி தோப்புன்னு எக்கச்சக்கமா இருக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பழத்தோப்பு தான் ஆமா நான் இங்க பேசிக்கிட்டே இருக்கேன் நீ ஏன் ஜன்னல் வழியா வெளியே பாத்துட்டு இருக்க ஒண்ணும் இல்ல இந்த ஜன்னல் வழியா பாக்குறப்ப ஊரு ரொம்ப அழகா இருக்கு ஆமா இந்த ஊர்ல நல்லா ஃப்ளூட் வாசிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா லூட்டா அதெல்லாம் வாசிக்கிறவங்க யாரும் இல்ல ஆனா டேப் வாசிக்கிற ஹீரோ மட்டும் இருக்காரு டேப் வாசிக்கிற ஹீரோவா உஷா தல
தலை ரொம்ப வலிக்குது. ஒரு கப் காபி போடு தரியா? ஐயோ, நான் மறந்து போயிட்டே கொஞ்சம் போட்டு எடுத்து வரேன். நம்ம வெள்ளப்பசி சனையா இருந்துச்சு இல்லீங்களா? அந்த விடிய காத்தால ஒரு காலக்கண்ணு போட்டுருக்கு. தண்ணி உனக்கு தண்ணி சூடா வைக்கிறதா வித வித வைக்கிறதா? ராமு, நீயா? நீ எப்ப வீட்டுக்குள்ள வந்த? ஐயோ, எங்க சொந்தக்கார பொண்ணு வந்திருக்கா? பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா. நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா இப்ப நல்லது. என்னாச்சு உனக்கு? நீ எப்ப முத்த பாய்க்கிறதா? இப்ப இது போதும். அதை விட அதிகமா நடந்துச்சு. நான் உஷா வீட்டுல அடி வச்சதும் புத்துல இருந்து பாயிற பாம்பு மாதிரி அந்த பட்டணத்து பொண்ணு என் மேல தபால் விழுந்து தோள அமுக்கி ஓரமா தள்ளிக்கிட்டு போய் டப 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 அறிமுகம் பண்ணிக்கிட்டு தெரியாதவங்க கூட தெரிஞ்சவங்க மாதிரி ஓவரா நடிச்சு சுருட்டி கக்கத்துல வச்சுக்குவாளாம். அப்படி இல்லனா கோகனட் மரமாட்டா இருக்கிற என்னையே லக்கேஜ் எடுக்க வைப்பாளா? அவளை கட்டெரும்புக்கு அடிக்க. ஏண்டா, நீ சொல்றது உண்மைதானே? இங்க பாரு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன். அது இதான் வர்றேன். இதான் அந்த பட்டத்து பொண்ணு விவகாரம். பண்ணு மாதிரி இருக்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம மண்ணோட பவர் ஏன் காமிக்கிற? டே ஜால்ரா, பாசே, நீ போய் பம்ப் செட்டு கிட்ட அந்த பட்டணத்து பொண்ண வர சொல்லு. அவ வந்ததும் அவ சங்கதி பட்டணத்து பட்சி பல்வித்ரா பலாபலே பால் பாப்பரே பல்வித்ரா கலா பித்தர். ஏ பட்டணத்து பொண்ணு, ராமுவால உன்னோட வீட்டுல பேச முடியலையா? நீ இப்ப பம்பு தட்டுக்கிட்டு வந்தா எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்னு சொன்னா. சீக்கிரம் வந்துரு. உயிரடி உடலடி உலகமே உரதடி நனைந்திட செந்த நிலவியே வழி சொன்னாய். சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா. பறந்திடுமோ
கட்டி கவி படிப்பேன், கண்ணில் கலை படிப்பேன், தொட்டு கலந்திட நவரச மதுரசம் கனிரசம் பரவசம் புது புது வடிவில் மலருது வளருது என்னோடு பொன்வானில் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா மலை தேனே இரவுகள் மறந்திட உறவுகள் படித்திடுவாய் மலர் கோட்டை தனி மோகம் புது வேகம் அதை பருகிடவா படித்திடவா ஜெயித்திடவா மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா உயிரடி உடலடி உலகமே உணதடி நனிந்திட சென்றே நில நீ ஏ வழி சொன்னாய் சிலு சிலு சிட்டு பட்டு மழை துளி பட்டு பட்டு முத்தம் சிந்தட்டா சத்திய ஸ்ரீராம சிங்கிள் பத்தினி வரதேன்னு சொன்னியே உன் வீட்டுக்கு வந்த பட்டணத்து பொண்ணு உனக்கு தெரியாமலே பம்பு செட்டுக்கிட்ட டாவடிக்க வேணும்னா போய் பாரு அது நிஜமா இருந்தா அவனை உதச்சு தள்ளு என்ன நினைச்சு கொள்ளு அதுக்கப்புறம் பூக்கிலே ஹே குல்ஷன் குல்ஷன் பூலவர் காண்டி பூலவர் பத்தர் காற்றவல்லே நல்லா ஆக்கர் வச்சுட்ட ரெண்டு பேருக்கும் மத்தியில விட்டா பாரு அற தள்ளுது அங்க நுற மேல போற வர வாயில வெத்தல கர எனக்கு அவன் முறை அந்த பட்டணத்து பொண்ணு வந்துருவாங்கறியா அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கா வரட்டும் வரட்டும் இனி அவ கதை ஜஜ்ஜர ஜஜ்ஜர பஜ்ஜர பஜ்ஜர அதோ வந்துட்டா வாங்க பாருங்க வாடியே அத்திரி பச்சை மதுரமல்லி இந்த ராமகிட்ட உன் பவுச காட்டின மூட்டி பிறந்து போயிடும் என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னு ரொம்ப பயந்து போயிட்டு உன்ன அடையாளம் தெரியாம போயிடுமா உன்ன மறந்துடுவேனா எனக்கு தெரியும் ராஜு உங்களால என்ன மறக்க முடியாது ஆண்டவ அருளால நம்ம மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டோம் I also the love, love, you love, I love, you the Kobe Express, I the YK Express. So all the English pictures, the touring jackets, the black tickets, the cascades, the fights, and the actions of the beautiful skies, the color marams, the color realized, cool rings, the Pepsi Cola, the Coca-Cola. And the English end of the copy of the electors on board. Bye, Mude. Need a pretty Jackson, Dorea. Bagel, you can put a jacket there. Second Continental Indian Express, you can't have a secret at all. பிச்சாக்கா பச்சாக்கா பச்சாக்கா see that scene the chili chicken the fried rice the noodles the mutton நேனே பியாரிக்கியா அதனால தான் சொல்றேன் அவனை விட்டுட்டு நீ ஏன் பிச்சாக்கா மச்சாக்கா வாயிடு ஐயோ everybody up la 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 நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை ராஜு இன்னும் அப்படியே தான் இருக்கீங்க காப்பாத்தணும் எனக்கு பயமா இருக்கு ராமு உஷா ரொம்ப கோவத்தோட பெரியமேட்டு கிணத்து பக்கம் வேகமா போயிருக்கு ஒரு வேலை அது கிணத்துல குளிச்சிட்டு போகுது சீக்கிரம் போய் காப்பாத்து உஷா உஷா ஓஹோ இங்கதான் இருக்கியா ஆமா என்ன நடந்துச்சு கிணத்துல குதிக்க வந்த
உஷான Beautiful shot, fantastic. Is innad mama? Sweet thani mama. I see. Oh, appan thottathile vettikittu vanda muthuna elani mama. Muthuna elani madhikulla than irukku. Indha seesa la ye irukku mama. Indha seesa koda marathile kaacha seesa than mama. Lander pagriya illaya mama. Lander lakriya mama. Pullavar kanda illaya mama. Pullavar pathar mama. அப்படி ஏத்தனா நீ அவ சொன்னத கேப்பேன் குருக்களைய சொன்னாராம் குருக்கள் அத சொல்றதுக்கு தீபம் ஏத்துறாள தீபம் கூட உண்மைய சொல்றதுக்காக குடிச்சிட்டு வந்த உன் காதல் விளையாட்டு ஆட ஒரு பொம்மைய நான் தான் உனக்கு கிடைச்சேனா உன்னோட ஆட்டத்தால எத்தனை பேரோட வாழ்க்கை சுக்குநூறா இருக்குங்கிறது நினைச்சியா அது சரி நான் யாரு நீ யாரு ஆடுன ஆடு புலி ஆட்டம் போதும் நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு ஓ பட்டணத்து மோகத்தை மஜா செய்யறதுக்கு வேற ஆளை பாத்துக்க என் கழுத்த இருக்கிற வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போயிடு தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுற போயிடு போயிடு ஆமா ராஜுவை நம்ம வீட்டுக்கு அனுப்புற டாக்டர் நம்ம இஷ்டத்துக்கு வந்து எனக்கு எல்லாத்தையும் சொன்னார் தன் பழைய நினைவுகளை மறந்த ராஜு நம்ம வீட்டுக்கு வந்தான் திரும்பவும் பழைய ஞாபகம் வந்ததும் நம்மளை சுத்தமா மறந்துட்டான் அவனால நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்க முடியலே நினைக்கிறது நம்ம தப்பு இதுல அவன் தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவும் இல்லம்மா தாத்தா கஷ்டத்திலையும் சுகத்திலையும் சாவிலையும் வாழ்விலையும் இனி இந்த உலகத்துல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் இனிமே பெரிய கூடாதுன்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இப்ப ராஜு என்ன அடியோட மறந்துட்டாரு ராஜுவ பிரிஞ்ச ஒரு நடைப்பின மாதிரி வாழ்நாள் எல்லாம் என்ன வாழ சொல்றீங்களா நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சு தாத்தா ஓ வேதனை எனக்கு தெரியுதுமா ராஜு நம்ம கூட பழகின நினைவுகள் கனவுகள் ஆயிடுச்சுமா ஏத்தின காதல் தீபம் அணைஞ்சு போச்சுமா அந்த இருட்டில் அவனோட இனிமையான நினைவுகள் மண்ணோடு மண்ணா சமாதி ஆயிடுச்சுமா
உங்க தாத்தா இப்ப சொன்னது உண்மைதான். ஒன்னு அவன் தெரிஞ்சுக்கிறது நடக்காத காரியம். நாம திரும்பி போயிடலாம். நான் வரமாட்டேன், என்னால முடியாது. ராஜுதான் என் உயிர் மூச்சு. நான் யாரும் கருதியும் அவரோட மனசுல எனக்குள்ள இடத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துவேன். அணிஞ்சு போன எங்க காதல் தீபத்துக்கு புது ஒளியை ஏற்படுத்துவேன். அந்த ஒளியில மறந்து போன என் ஞாபகங்களை அவருக்கு கொண்டு வருவேன். எங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த வசந்தத்தை திரும்பவும் வரவழைப்பேன். சொன்னதம் சிந்தி
நிற சோலையும் மாலையை பூங்குயில் அழகுடன் கூவியதா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாம சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சந்திச்சோமே நினைச்சு வேதனைப்படுறதா? என்ன செய்யறதுன்னு எனக்கு இப்ப புரியலடா. ராமுவுக்கும் உஷாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்துல திடீர்னு 4 மாசம் ராமு காணாம போயிட்டான். அவன் திரும்பி வரணும்னு, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. உஷா செய்யாத பூஜை இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷ வெள்ளத்துல மறந்துகிட்டு இருக்கடா என் மக உஷா. ஆனா ஓ நிலைமை ரொம்ப வினோதமா இருக்கடா. ராமு தம் பழைய நினைவுகளை மறந்து உங்ககிட்ட வந்தான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுத்த, புது வாழ்க்கையை கொடுத்த. அவன் உங்களை ஒருத்தனானா சிந்துவோட மனசுல அவன் இடம் பிடிச்சான். சிந்து அவனை மனசார காதலிச்சான், மனம் எடுக்க தயாராயிட்டான். இப்ப கல்யாண கனவுல மறக்கிற 2 பெண்கள்ல யாருக்கு நியாயம் வழங்க நினைச்சாலும் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அநியாயம் செய்ய வேண்டி வருண்டா. ஆமண்டா தர்மலிங்கம், ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்ற உனக்கே இது தீர்ப்பு சொல்ல முடியாத வழக்காயிடுச்சு. உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்டா. என் சிந்துவோட வாழ்க்கையில இன்னொரு பயங்கரமான சோகம் இருக்கு. அந்த ஆண்டவன் என் சிந்துவுக்கு கல்யாண யோகத்தை எப்போ ஒரு பரீட்சையாவே வச்சிருக்க. என்னடா சொல்ற காட்டணும். அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயம் மட்டும் அந்த அதிர்ச்சியால அவளுக்கு மறந்து போச்சு. அந்த வியாதிக்கு பேரு சைக்கோஜெனிக் அம்னீஷியான். இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவும் அபூர்வமான விஷயம்னு டாக்டருங்க சொன்னாங்க. எப்பவாவது எந்த நிகழ்ச்சி மூலமாவது அவளுக்கு அந்த ஞாபகம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நடந்த விஷயங்களை மறந்து மறுபடியும் சாதாரண பொண்ணா மத்த பிள்ளைங்களோட விளையாடுன்னு அவளை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுதான். தர்மலிங்கம், ஒரே பிறவில 2 மனுஷனா இருந்த ராமு இப்ப என்ன செய்ய போறான்? ஒரே மனசு 2 பேருக்கு தந்து அவனு யாருக்கு நியாயம் செய்ய சொல்ல போறான்? இது மனுஷங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு இல்லடா. யாருக்கு கல்யாண யோகம் இருக்கோ, யாருக்கு கண்ணீர் யோகம் இருக்கோன்னு அந்த ஆண்டவன் தான் தீர்ப்பு சொல்லணும். Thank you.
ராமு, சில கேள்விகளுக்கு பதிலையும் சில பிரச்சனைகளுக்கு முடிவையும் காலமும் தெய்வமும் தான் சொல்லணும். என்னால சொல்ல முடியாது அந்த தீர்ப்ப அந்த ஆண்டவன் இந்த பிள்ளைங்க மூலமா சொல்ல வச்சிட்டாங்க. ராஜு, ஐ அம் சாரி. ராமு, உன் மனசுல முதல்ல இடம் பிடிச்சவ உஷாதான். அதனால அவதான் உனக்கு மனைவியாகணும். ஏன் சிந்து உன் வாழ்க்கையில இடையில வந்த மாதிரியே திரும்பி போயிடுவா. ராமு, இது ஆண்டவன் ஆடின விளையாட்டுக்கு விடையா பிள்ளைங்களும் சிந்துவும் சொன்ன தீர்ப்பியா? குழந்தைங்களா, நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம்? மாப்பிளையா பார்க்க நினைக்கிறோம், பட்டு வேட்டி கட்டி பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிட்ட இப்பவே நாங்க பார்க்கணும். அகில் சந்தனம் போல் வாசம் உள்ள பாமா, இந்த மன்மதனின் மஞ்சள் சேரவாமா. வந்து மல்லிகை போல் கட்டிக் கொள்ளலாமா, இந்த நங்கம் எங்கும் ஒட்டிக் கொள்ளலாமா. ஒத்துக்கொள்ள தோணுது உள்ள ஆசை மீறுது,